இயேசு இலவசமாய் தருவார், தாகம் தீர்ப்பார், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மெய் இயேசுவை அறியணும். யோவான் 10:11 வரைக்கும் வாசிக்கலாம். சீக்கிரமாய், நானே வாசல். அதுக்கு மேல இருக்க வசனங்களை நீங்க போய் வாசித்து பாருங்க. இயேசு ஊமையாய் பேசுகிறார் என்று சொல்லி காணப்படும். அவர்கள் ஊமையினுடைய கருத்தை அறிந்து கொள்ளவில்லை, கேட்டார்கள் என்று சொல்லி அப்ப இயேசு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என் வழியாய் ஒருவன், நானே வாசல் என்கிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது பரிபூரணப்படவும் வந்தேன். நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொழுவத்தை காவல் செய்கிறவன் யாருக்கு திறந்து விடுறான்? இந்த மெய்யான மேய்ப்பனுக்கு மட்டுமே திறந்து விடுகிறான் அப்படின்ற காரியத்தெல்லாம் சொல்றாரு. புரியல உங்களுக்கு? எக்ஸ்பிளைன் பண்ணுவது பார்த்தீங்கன்னா, நானே வாசல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாசலும் அவர் தான், அந்த மெய்ப்பனும் அவர் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு யார் இடத்துல தான் போகணும், எந்த வாசல் வழியாக தான் பிரவேசிக்கணும், யார் தான் நடத்துவார் அப்படின்னு சொன்னால், அவர் தான் நடத்துவார். அவர் வழியாக தான் உள்ளே என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும் என்கிற காரியத்தை. வேற வழியே கிடையாது. திருடன் திருடவும் அழிக்கவும் தான் அவன் வருகிறான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறத நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. சரி, அப்போ என்ன தான் செய்யணும்? சரி, காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். அப்போ எங்கே இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், இலவசமாய் கொடுக்கிற இவர் யார், இன்னார் என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த காரியம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் நம்ம மெய்யான இயேசுவை நோக்கி நம்முடைய இருதயத்தை திருப்பி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாரை நோக்கி? அவர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறபடினாலே நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி திரும்பி அவர் இந்த நாளில் அக்னாலேஜ் பண்ணணும். அவர் மட்டும்தான் என்னுடைய மெய்ப்பன், அவர் மட்டும்தான் நான் பரலோகத்தில் பிரவேசிக்கிறதுக்கான வாசல், அவர் தான், அவர் மட்டும்தான் என்னுடைய கர்த்தர். அவரிடத்துல போனா என்னுடைய தேவனிடத்துல, அவரிடத்துல திரும்பினா என் தேவனிடத்துல திரும்பிட்டேன் அப்படி என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அந்த வசனம் ஒரு ஞாபகம். இதான் முதல் பாயிண்ட். அடுத்தது, நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய எல்லாவற்றையும் அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். என்ன தெரியுமா அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை, நமக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த ஜீவன், நம்முடைய பிரச்சனைங்க, நம்முடைய வேலை, நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல சப்மிட் பண்ணுறதுக்கு, அவருக்கு முன்பாக வைக்கிறதுக்கு நமக்கு தெரியும். எங்கேயோ போயிடலாம், என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே இங்கே வைக்கிறேன் நீர் எனக்காய் வேண்டிக் கொள்ளும்லாம் சொல்லக்கூடாது. யார் இடத்துலயே போயிட்டு வச்சுட்டு நீர் எனக்காய். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட் ஆட்டிடியூட். நம்ம எல்லாரும் ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுறது வேற. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மரியாதை இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு, அந்தோனியார்ட்ட கொண்டு போய் வச்சுட்டு, அல்லது ஒரு பக்தன்ட்ட கொண்டு போய் வச்சுட்டு, ராயப்பர்ட்ட கொண்டு போய் வச்சுட்டு நீர் எனக்காய் வேண்டிக்கொள்ளும். ஏன் தெரியுமா இந்த ஆட்டிடியூட் வந்தது? ராயப்பர் பவுலும் பேதுருவும் மரியாளும் என்னை காட்டிலும் பக்திமான்கள். அவர்கள் அவங்க சொன்ன ஆண்டவர் கேட்பார் அப்படின்றதான ஒரு எண்ணத்தினால ஏற்பட்டதான ஒரு காரியம். ஆனால் இயேசு சொல்றார், நான் மட்டுமே வழி. அவங்க உனக்காக சொன்னால் கேட்க மாட்டேன், நீங்க எனக்காக நீ கேளு, உனக்காக நீ கேளு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்குற அதே கணத்தை அவர் உனக்கு கொடுக்குற. என்ன கணம் தெரியுமா? அவங்களையும் பிள்ளையா தான் பார்க்குறாரு உன்னையும். அப்போ நீயே ஏன் சொல்லிக்கிற நான் பிள்ளை கிடையாது ஆண்டவரே, பவுலும் பேதுருவோம் மரியாதை மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைங்க, நான் வந்து பிள்ளை கிடையாதுன்னு சொல்கிறதுனால தானே நீ வந்து என்ன வந்து யார்கிட்டயோ கொண்டு போயிட்டு உன்னுடைய இதெல்லாம் வச்சு நீங்கள் எனக்காக விக்கிரகத்துக்கு முன்பாக நிற்கிறதுனுடைய காரணம், முக்கியமான காரணம் நீ யாருன்னு உனக்கு தெரியாத காரணம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமூகத்துக்கு வரும்படி நான் அந்த கதவை என்ன பண்ணியிருக்கேன், திறந்திருக்கேன். மாம்ச திரையின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் தன்னுடைய மாம்சத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தபடினால உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைரியம் வந்திருக்கு. முன்னாடி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அஃப்கோர்ஸ் நீ யார் மூலமாக தான் போகணும், ஏதாவது தீர்க்கதரிசி மூலமாக தான் போகணும், ஏதாவது வேணும்னா சாமுவேல்ட்டு தான் என்ன பண்ணணும், ஓடி ஆகணும். இயேசு வந்ததுக்கப்புறம் எபிரேயரில் சொல்லப்படுகிறது 10:10 நினைக்கிறேன், நம்ம
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு துர்மனசாட்சி நீங்கினவர்களாக ஆண்டவரே நீர் என்னுடைய தாக்கப்ப நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி தைரியமாய் உள்ள ஓடுறதுக்கு எப்போ தைரியம் எனக்கு வந்துச்சு? எனக்காய் அவர் சிலுவையிலே தொங்கின பின்பு, என்னுடைய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்ட பின்பு நானும் பிள்ளைதான் அப்படின்ற தைரியத்தை எனக்குள்ளாய் அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப சபையாய் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறதை குறித்து நான் சொல்லல, இன்னொரு இடத்துல இன்னொரு பரிசுத்தமான இடத்துல அல்லது இன்னொரு செயின்ட் இடத்துல அல்லது இன்னொருடைய விக்கிரகத்து இடத்துல, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான், தேவனுக்காய் வாழ்ந்து மறித்தவர்கள் தான், ஆனால் அவர்களும் பாடுள்ள மனுஷர்கள் தான். அவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சீனியர் பிள்ளைங்க, அவ்வளோதான், நம்ம ஜூனியர் பிள்ளைங்க, பிள்ளை பிள்ளை தான். ஹல்லேலூயா. அப்போ அவர்களை ஒரு விதத்தில் பயன்படுத்தினவர் உங்களை ஒரு விதத்தில் பயன்படுத்துவார். அவர்களுக்கு கொடுத்த அதே கணத்தை உங்களுக்கு கூட அப்படின்னு தான், ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே தேவன் தான். உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பை வழங்கினவரும் அவர் தான், நியாய தீர்ப்பை செய்கிறவரும் அவர் தான். இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்ததுன்னா நம்ம எங்கே போய் நிற்க மாட்டோம், ஒரு பெரிய ஆளுன்ட்டு நம்ம நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக அல்லது அவனுடைய சிலைக்கு முன்பாக அல்லது அவனுடைய படத்துக்கு முன்பாக அல்லது அவனை நம்முடைய சிந்தையில் கொண்டு வந்து என்ன பண்ண மாட்டோம், எனக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டோம், அப்படி ஒரு ஜபத்தை நம்ம ஏறெடுக்க மாட்டோம். அது மிகவும் மோசமான ஒரு காரியம். அவர்கள் தேவ பிள்ளைகள், அவர்கள் மறித்து போனாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னும் தேவன் வைக்கிற இடத்துல வைப்போம் என்று சொன்னால் அது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அதனால தான் சொன்னேன், நீங்கள் எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறதுக்கு நீங்கள் பழக வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்டெல்லாம் சொல்லுகிறதான கரைதலாம் இதெல்லாம் செய் என்று சொல்லுகிற காரியம் கிடையாது. அது எப்பயுமே உங்களுக்கு என்னத்தை பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் செய், இது ஆண்டவருக்கு பிரியத்தை உண்டாகும், இதெல்லாம் செய், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு காரியம் கிடைக்கும், இதெல்லாம் செய்ய உனக்கு ரட்சிப்பு உண்டாயிடு, இதெல்லாம் செய்ய உனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்றது அல்ல. நீ உன்னுடைய தகப்பன் யார் என்று சொல்லி அறிந்து, உன்னுடைய தேவன் யார் என்று சொல்லி அறிந்து, நீ அவரை அன்பு செலுத்த ஆரம்பிச்சுனா அவர் சொல்கிறதுபடியெல்லாம் நீ என்ன பண்ணுவ, கேட்க ஆரம்பிச்சு. எப்போ இந்த கட்டளைகளெல்லாம் நமக்கு பாரமாய் மாறும் தெரியுமா? இந்த கட்டளைகளெல்லாம் நம்முடைய சுய பலத்தினால் கை கொள்ள நம்ம பிரயாசப்படும் போது அத்தனை கட்டளைகளும் நமக்கு பாரமாய் மாறிடும். ஆனால் அதுவோ நம்முடைய தகப்பன் நம்ம மேலே அன்பு வைத்து பேசுகிற காரியம் என்று சொல்லி நீ அவரை நேசிக்க ஆரம்பித்தால் இந்த கட்டளையெல்லாம் உனக்கு லகுவாக மாறிவிடும் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவோம், அப்போ அன்பினால் செய்யணும், ஜாயா செய்யணும். அந்த கட்டளைகள்லாம் உன்னை கொல்லக்கூடாது, அந்த கட்டளைகள்லாம் சந்தோஷத்தோடு நீ செய்கிறதாய், அது மாற வேண்டும். அது எப்போ தான் மாறும், நீ இயேசுவை யாருன்னு அறிந்து இயேசு நடத்தில் நீ வந்தால்தான் இந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்.